தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு. அவர் என்ன வார்த்தை? தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு. அது யாருடைய சிலுவை? இயேசுவினுடைய சிலுவை. இயேசு தமது சிலுவையை சுமந்தார். அதுதான் சரியான வார்த்தை. சிலுவை சுமத்தல்ல, ரெண்டு விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும். முதலாவது சொல்ல வருவது அவரவரது சிலுவையை சுமக்கிறது. இயேசு தம்முடைய சிலுவை என்ன செய்தார்? சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல லூக்கா சுவிசேஷம் 9:23 கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. லூக்கா 14:27 சொல்லுகிறார், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். ஆமென். அப்ப முதலாவது இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்தார். இந்த அடுத்து சொன்ன ரெண்டு வசனங்களிலே நாமும் நம்முடைய சிலுவையை சுமக்க வேண்டும். இதை முதலாவது நாம் பார்க்கலாம். தம்முடைய சிலுவை, நம்முடைய சிலுவை, அவரவருடைய சிலுவை. அல்லேலூயா. இந்த சிலுவையை சுமக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய சித்தத்தால், தேவனுடைய திட்டத்தால் இயேசு இந்த பூவுலகத்திலே ஒரு சிலுவை சுமக்க வேண்டும் என்று அவருக்கு அருளப்பட்டிருந்தது. அதே போல அதே தேவனுடைய சித்தத்தினாலும் திட்டத்தினாலும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நமக்கு ஒரு சிலுவை தேவனால் அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனால் அருளப்பட்டிருக்கிறது. சிலுவை என்றால் பாடுகள். பாருங்கள், நம்முடைய வாழ்விலே அனுதின வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் பல பாடுகளை அன்றாடமும் நாம் சகிக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் இங்கே குறிப்பிட்டார், அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்நாள் காலத்திலே தனக்கு சில பாடுகள் உண்டு. வாழ்க்கை என்று ஒன்று இருந்தால் அந்த வாழ்க்கையிலே சில பாடுகள் இருக்கிறது. நேற்றைக்கு ஒரு பாடு, இன்னைக்கு ஒரு பாடு, நாளைக்கு ஒரு பாடு இருந்துட்டே தான் இருக்கும். ஒரு நாள் பணம் இல்லையேன்னு கஷ்டம், அடுத்த நாள் பணம் கிடைச்சிட்டு சந்தோஷம், திடீர்னு சரீரத்தில் ஒரு பலவீனம், அந்த கஷ்டம், அப்புறம் ஒரு நாள் பார்த்தா யாரோ ஏதோ சொல்லிட்டாங்களே என்ற ஒரு வேதனை, ஏதோ ஒன்று வரத்தானே செய்து. டெய்லி டெய்லி அவரவர் வாழ்விலே வரக்கூடிய வேதனைகள், பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அதை நீ சுமந்து கொண்டே என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. சுமந்து கொண்டு வா. அதை நீ எங்கேயும் போட முடியாது. ஒரு குடும்பம் என்றிருந்தால் அந்த குடும்பத்துக்கு பாடுகள் இருக்கிறது. குடும்பம் ஆகிற வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. குடும்பம் ஆயாச்சுன்னா கண்டிப்பா அந்த குடும்பத்தின் பாடுகளை என்ன செய்ய வேண்டும்? சுமக்கத்தான் வேண்டும். அல்லேலூயா. அது சுமக்க முடியாதுன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது. பண்ணியாச்சுன்னா என்ன செய்யணும்? பொறுமையோடு எல்லாம் சுமக்கணும். கணவன் மனைவியுடைய பாரத்தை சுமக்கணும், மனைவி கணவனுடைய பாரத்தை சுமக்கணும், பெற்றோர் பிள்ளைகளுடைய பாரத்தை சுமக்கணும், வளர்ந்த பிறகு பிள்ளைகள் பெற்றோருடைய பாரத்தை சுமக்கணும், எல்லாம் சுமக்கணும். அல்லேலூயா. ஆகவே இந்த குடும்ப வாழ்க்கையில் உள்ள பாரங்கள், ஸ்தோத்திரம், வேலைக்கு போறோம், வேலை கிடைக்கலையேன்னு கஷ்டப்படுவார்கள். ஜோம் பண்ணி ஆண்டவர் வேலையை கொடுப்பார். அங்க போனா அந்த வேலை நிமித்தம் என்ன உண்டு? பாடுகள் உண்டு. சம்பளமும் உண்டு, கூட என்ன உண்டு? கண்டிப்பா பாடுகள் உண்டு. ஒரு தொழிலை தொடங்கினால் தொழில் லாபம் உண்டு, ஆனா தொழில என்ன உண்டு? பாடுகள். எல்லா காரியத்திலும் உழைப்பிலே பாடுகள் இருக்கிறது. சரீர சுகத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு லைன்ல இருக்கு, இல்லையா? ஸ்தோத்திரம். ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள் அப்படி எல்லாம் 100%-க்கு 80% விஷமா தான் இருக்குது. காலநிலைகள் அப்படி, எல்லாமே ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில இந்த காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ சரீரங்கள்ல உள்ள சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டம்தான். பைபிள்ல சொல்லியிருக்கு, பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம்னு சொல்லியிருக்கு, இல்லையா? இப்போ மனுஷனுடைய ஆயுளை பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் நான் நினைக்கிறேன் இப்போ 50னு நினைக்கிறேன். 50 அதுலேயும் குறைஞ்சிட்டான்னு தெரியல. இப்போ மக்கள் அப்படி போயிட்டு இருக்கு. நீண்ட கால வாழ்க்கை ஏதோ ஒரு சிலருக்கு தான் இப்போ அருளப்படுது. அந்த மாதிரி இருக்கு சூழ்நிலைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது இருந்தாலும் டெய்லி பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது சரீரங்களில். அப்போ அந்த சிலுவையும் நீ சுமந்து கொண்டே என்னை பின்பற்றிவான்னு சொல்றார். அப்போ இந்த மாதிரி வசனங்களை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு உள்ளத்திலே ஒரு மாற்றம் வரணும். ஒவ்வொரு நாள் உள்ள பாடுகளுக்காக நாம் வந்து அதை கவலைப்பட்டு அதை கலங்கி
அதை ரொம்ப சோர்வாக எடுத்து அப்படியெல்லாம் இருக்கிற பழக்கத்தை விட்டுறணும். சரி, இது கர்த்தர் இன்றைக்கு எனக்கு தந்த சிலுவை, இதை சுமப்போம் என்று சொல்லி அன்றைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை குறையில்லாம செய்ய பழகணும். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில சரீரத்தில் ஒரு கஷ்டம் வந்த உடனே அதை ரொம்ப மனசுக்குள்ள பெருசா எடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய மாட்டார். சரிய பலவீனம் தான், ஆனாலும் அதுல சில காரியங்கள் செய்ய முடியும், அதையும் செய்ய மாட்டார்கள். ஏன்னா மனசுல பெருசா எடுத்துக்கொள்வார். ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது, உண்மை பிரச்சனை தான், ஆனா அதை ரொம்ப மனசுல பெருசா எடுத்தாங்கன்னா அது நிமித்தம் பல காரியங்கள் தடைபடும். அப்போ நம்ம வாழ்க்கையில் நஷ்டம் உண்டாகிறது, கஷ்டம் உண்டாகிறது, இதை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ இந்த மாதிரி போதனைகள் நமக்கு கிடைக்கும் பொழுது நாம், இது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற சிலுவை, இது எல்லாருக்கும் உண்டு, அவரவருக்கு அவரவர் பாடுகள் அன்றாடம் உண்டு. கர்த்தர் சொல்றார், அன்றன்று அந்த அவனவன் என்ன செய்யணும், தன் சிலுவை வந்து சுமந்து கொண்டு வர வேணும், அனுதினமும் அதை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு வர வேண்டும் சொல்றார். அப்போ டெய்லி உண்டு. இதை புரிந்து கொண்டு நாம் உள்ளத்திலே திடப்படணும். எந்த ஒரு பொறுப்புகள் உங்களுக்கு வந்தாலும் அது சந்தோஷம், பதவிகள் கிடைத்தால் சந்தோஷம். ஆனால் ஒரு புதிய பதவி, ஒரு புதிய பொறுப்பு வந்தால் ஒரு புதிய சிலுவை வந்து விட்டது என்று தான் அர்த்தம். அல்லேலூயா. ஒரு பக்கம் சந்தோஷம்தான், ஒரு பக்கம் நிறைய பேர் பாராட்டுவாங்க, உங்களை மதிப்பாங்க, எல்லாம் இருந்தாலும் அடுத்து உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு வேலை வந்துருச்சே, அது அவ்வளோ நீங்கள் செய்யணும், அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படி எல்லாம் காரியங்கள் இருக்கின்றது. எனவே ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட சிலுவைகளை நாம் பொறுமையுடன் சுமக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். இப்படி பொறுமையோடு சிலுவையை சுமந்தோம் சொன்ன, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொறுமையோடு சுமந்த பொழுது அவருக்கு என்ன நடந்தது? பிலிப்பியர் 2 வாசிக்கிறது போல, அந்த சிலுவை அவர் சுமந்து முடித்த பிறகு தேவனாகிய கர்த்தர் அவரை உயர்த்தி வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் அனைவரும் நடுங்கும் நாமத்தை அவருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. தம்முடைய வலது வாரிசத்திலே இயேசு கிறிஸ்துவை உட்காரும்படி செய்தார். அப்ப இந்த சிலுவை, அவருக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை அவர் உத்தமமாய் பொறுமையாய் சுமந்து முடிச்சு தன்னுடைய உலக வாழ்விலே வெற்றியாய் ஓடி முடித்தார். அதிலே தேவன் அவரை உயர்த்தி அவருக்கு கொடுக்க வேண்டிய மேன்மைகளை, உயர்வுகளை கொடுத்தார். இதே போல நமது வாழ்விலும் நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒவ்வொருவருக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற சிலுவைகள் எல்லாம் பொறுமையோடு சகித்து அல்லது பொறுமையோடு சுமந்து நாம் நம்முடைய ஓட்டத்தை வெற்றியாக ஓடி முடித்தால் நாமும் நித்தியத்திலே பரலோகத்திலே செல்லும் பொழுது நமக்கு தேவன் மேன்மைகளை தருகிறார். சில மேன்மைகளை பூலோகத்திலும் தருகிறார். சிலுவைகளை சுமக்கிற பிள்ளைகளுக்கு சில வேளை அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்தோடனே ஒரு உயர்வை தருகிறார். அல்லேலூயா. பூலோக மேன்மைகளும் இருக்கின்றன, தருகிறார். அது மட்டுமல்ல, பரலோகத்தின் மகிமைகள், இவைகள் எல்லாம் தேவன் நமக்கு தருகிறார். எந்த சிலுவை நீங்கள் சுமந்தாலும் அதற்கு ஒரு சம்பளம் அல்லது பலன் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது ரொம்ப உண்மை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியாக சிலுவையை சுமக்க பழக வேண்டும். முறுமுறுப்புகளை மாற்றணும், தேவையில்லாத கவலைகளை மாற்றணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சிலுவை சுமந்தார். ஆனால் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த 33.5 டெய்லி அவர் சிலுவையை சுமந்தார். நம்மளை காட்டிலும் பயங்கரமாக அவர் சிலுவையை சுமந்தார். நான் சொல்லுவேன், இந்த சரீரமே ஒரு சிலுவை, இந்த சரீரமே ஒரு சிலுவை. அது நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம இந்த சரீரத்திலே பிறந்து இந்த சரீரத்திலே வாழ்றதுனால இதிலே நம்ம பழகிட்டோம். இயேசு கிறிஸ்துவுக்கு வித்தியாசம் ரொம்ப தெரியும், ஏன்னா அவர் வார்த்தையாயிருந்தவர். அல்லேலூயா. அகிலாண்டத்தை எல்லாம் வழி நடத்துகிற வார்த்தையாயிருந்தவர். அவர் திடீரென்று கன்னிமரியாளுடைய வயிற்றில் ஒரு சிறு குழந்தையா உருவாகி அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படுது. அந்த சரீரத்துக்குள்ள வந்து அவர் கட்டுப்பட்டு நிற்கிறதுன்னா அவருக்கு தான் தெரியும் அந்த சிலுவை எவ்வளவு பெரிய சிலுவை என்று. ஆமென். ஏன்னா நம்ம இந்த சரீரத்தை விட்டு வெளியே நின்று இன்னும் பழகல்ல, யாராவது பழகிருக்கீங்களா? அப்படி நின்று பழகிறாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சரீரத்தை விட்டு வெளியே நின்று நமக்கு அந்த அனுபவமே கிடையாது இல்லையா? அது ஒரு விடுதலையான அனுபவமாக்கும். ஸ்தோத்திரம். ஆனால் அது கர்த்தர் தரும் பொழுது வாங்கினா தான் விடுதலை. நாம அடையும்படி நாடுனா அது பெரிய தொல்லையில் போய் முடிச்சு போவோம் இல்லையா? தற்கொலை செய்தா நரகத்துக்கு டைரக்ட் டிக்கெட் ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அது கர்த்தர் வச்சிருக்கிறார் ஒரு நாள். மகிமையான சுயாதீனம்னு பைபிள் சொல்லுது. அது இது இதைத்தான் சொல்லுது. நம்ம இந்த சரீரத்தை விட்டும் விடுபட்டு ஒரு மகிமையடைந்த சரீரத்தோடு
அந்த சரீரம் நமக்கு பாரமாகவே இருக்காது. ஹல்லேலூயா. அந்த சரீரத்துக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது, அதுக்கு வந்து தூக்கம் தேவையில்லை. அந்த சரீரத்துக்கு வந்து வியாதி வராது, பலவீனம் வராது, வயசாகாது, மரணமும் வராது. ஹல்லேலூயா. அதுதான் மகிமையான சுயாதீனம். இதை இயேசு அனுபவிச்சவர். அவரை கொண்டு பிடிச்சி இப்படி ஒரு ஜெயிலுக்குள்ள வச்சா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன சரீரத்துக்குள்ள பொறுமையோடு சகித்தார். ஹல்லேலூயா. அப்ப அவர் ஒரு நாள் அல்ல சிலுவை சகிச்சது, 33.5 வருஷம் இந்த பூமியில இருக்கும் நாள் அவ்வளவு என்ன செய்திருக்கிறார்? ஒரு போட்ல ஏறணும், இல்லைன்னா ஒரு கழுதைக்கு மேல ஏறணும், எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லுறாரு யோவான் 4 அதிகாரத்துல, எனக்கு பசிக்குது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றார், எனக்கு தாகத்துக்கு தான்னு சொல்றார். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? இயேசுநாதர் எவ்வளவு மகிமையான வார்த்தையாய் இருந்தவர். நமக்காக வந்து அந்த சரீரத்தை எடுத்து அதுல அந்த சரீரமாகிய சிலுவை அவர் 33.5 வருஷம் சுமந்திருக்கிறார். அல்லேலூயா. கடைசியில எழுத்தின்படி ஒரு பெரிய சிலுவையும் என்ன செய்தார்? சுமந்து தீர்த்தார். சரி, அப்போ இப்படித்தான் நமக்கும் அவருக்கு வைத்திருந்த போல நமக்கு இன்னைக்கு இதெல்லாம் வச்சிருக்கு. சரீரத்தின் பாடுகள், மனதின் பாடுகள், ஒவ்வொரு பொறுப்புகள் வேலைகள் எது இருந்தாலும் அது நிமித்தமாக என்னது பல பாடுகள். இவைகளில் நீங்கள் சந்தோஷப்படணும். இப்ப குடும்பத்துல பாடு வந்துச்சுன்னா உடனே ஐயோன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக எத்தனையோ பேர் குடும்பம் ஆக முடியாம இருக்காங்களே. சிலர் பிரதிஷ்டையோடு இருப்பார்கள், அவர்களுக்கு அது மேன்மை. ஆனா சிலர் வந்து விவாகம் ஆகாம வழி இல்லாம கஷ்டப்படுற பிள்ளைகளும் உண்டு. இப்ப இதெல்லாம் நினைக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு குடும்பமா வாழக்கூடிய ஒரு பாக்கியம் தந்திருக்கிறாரு, அப்ப இந்த பாடுகளை நாம கஷ்டமா நினைக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் தப்பு செய்வார்கள், குறும்பு பண்ணுவார்கள், கஷ்டமா தான் இருக்கும். அப்போ உடனே ஏன் இவனை பெத்தணும்னு நினைக்க கூடாது. எத்தனையோ பேர் புத்திர பாக்கியம் இல்லாம அழுகிறது, எவ்வளவு வேதனையோட காத்திருக்கிறாங்க. இதைகளை நினைக்கணும். கர்த்தர் தந்தாரு, இப்படி கர்த்தர் ஒன்றை தருகிறார், அது நமக்கு நல்ல சந்தோஷம் ஆசீர்வாதம். ஆனா அது நிமித்தம் அடிக்கடி ஒரு பாடு என்ன செய்யும்? வரும். அந்த பாடுகளை, அந்த சிலுவைகளை நாம் சகிக்க வேண்டும். இனி கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட அன்றாட பாடுகள் வரும் பொழுது முறுமுறுப்போடு அல்ல, ஒரு தெளிவோடு சந்தோஷமா அதை சுமக்கணும். ஹல்லேலூயா. சந்தோஷமா சுமக்கணும், முறுமுறுக்க கூடாது. ஏன்னா முறுமுறுப்பு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கேட உண்டாக்கும். உலக பிரகாரமான காரியத்துல நம்ம முறுமுறுக்கிறதும் அப்புறம் அது இருதயத்தை ரொம்ப அது சின்னதாக்கிடுது, அல்லது நேரோ ஹார்ட்டா மாத்திடுது, குறுகின உள்ளமாய் அது இருளடைகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒடுங்கின ஆவி என்று பைபிள் சொல்லுது. ஒடுங்கின ஆவிக்கு பதில் என்ன வேண்டும்? துதியின் உடை வேண்டும். ஹல்லேலூயா. எனவே நமக்கு கர்த்தர் தந்த சிலுவைகள் இருக்கிறது. ஒரு பக்கம் தேவன் தெய்வீக சுகத்தை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். எந்த நோயும் சுகமாக்க இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு இமைப்பொழுதிலே அற்புத விடுதலைகளை, சுகத்தை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். அதே வேளையிலே மறுபக்கம் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி, நம்முடைய மனதை பக்குவப்படுத்தும்படி, கர்த்தருடைய சாயலிலே நம்மை உருவாக்கும்படி சில சிலுவைகளை நம்முடைய சரீரத்திலும் கூட என்ன செய்கிறார்? தருகிறார். எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நான் இயேசுவை சந்திப்பேன், எனக்கு ஒரு நித்தியம் உண்டு, என் சரீரத்துக்கு ஒரு மகிமையான சுயாதீனம் உண்டு. இந்த ஒரு மேன்மைகளை தேவ பிள்ளைகள் மனதுக்கு முன்னால வைத்து இன்றைக்கு சகிக்கக்கூடிய பாடுகளை சிம்பிளா விட்டுறணும் மனசுல. ஹல்லேலூயா. மனசுல அதை பெருசுப்படுத்த போகக்கூடாது. அது நம்ம எல்லா விஷயத்திலும் நமக்கு பாதிப்பை அது உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் இயேசு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு நடந்தார், வாழ்ந்தார். அதே போல நாமும் நம் சிலுவை எடுத்துக்கொண்டு முன் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து இயேசு குருசை சுமந்தே, என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே. ஏறுகின்ற கன்னத்தில்லவன் ஓங்கி அடிக, சின்ன பிள்ளை ஏங்கி நின்றா, கன்னத்தில்லவன் ஓங்கி அடிக்க, சின்ன பிள்ளை ஏங்கி நின்றா. அந்த கையை கழுவி ஆண்டவரை
நின்றான் அந்த பிலாத்தோ கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றான் ஏறுகின்றான் தள்ளாடி தவழ்ந்து களை போடு என் இயேசு குருசை சுமந்தே என் நேச கொள்ளுதான் ஆமென் அல்லேலூயா. நம்முடைய சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். அடுத்து சிலுவை சுமத்தல் என்கிற காரியத்திலே இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன். இயேசுவின் சிலுவையை சுமத்தல், இயேசுவின் சிலுவையை சுமத்தல். லூக்கா 23:26 பார்க்கிறோம். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார். இப்ப சீமோன் சுமக்கிற சிலுவை யாருடைய சிலுவை? இதுவரைக்கும் நம்ம அவனவன் சிலுவையை பார்த்தோம், தன்னுடைய சிலுவை. இப்ப சீமோன் சுமக்கிற சிலுவை அவருடையது அல்ல, இது யாருடையது? இயேசுடைய சிலுவை. இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை கொஞ்ச நேரம் சுமப்பதற்கு சீமோனுக்கு கொடுக்கப்பட்டது, சீமோன் மேல் அது திணிக்கப்பட்டது உண்மையிலே. அல்லேலூயா. ஆனா அது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அன்றைக்கு அது பாக்கியம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனா அவர் பெற்ற ஒரு பெரிய ஒரு பேர் அது. அல்லேலூயா. பாருங்கள், அப்போ நாம் நம்முடைய சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்றணும். இரண்டாவது, நாமும் இயேசுவின் சிலுவையிலே பங்கு பெறுவதற்கு அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. சீமோனுக்கு கிடைத்த பாக்கியம் இயேசு நமக்கும் கொஞ்சம் வைத்திருக்கிறார். கொலோசேயர் 1:24 பார்க்கிறோம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், சபையோரே உங்களை வளர்த்தி ஆளாக்குவதில் ஊழியக்காரனாகிய நான் படுகிற பாடுகள் உண்டு. அப்ப இந்த உபத்திரவங்கள் இது எது என்று நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அல்லது மிஞ்சி இருப்பதை அவர் விட்டு சென்றதை பாக்கியை நான் இப்பொழுது சபைக்காக என் மாம்சத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், சுமந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய சபைக்காக அநேக பாடுகள் இருக்கிறது. ஊழியக்காரர்கள் சபையை சபை விஷயத்திலே எவ்வளோ பாடுகளை சகிக்கிறார், சரீரத்திலே பாடு சகிக்கிறார்கள், மனதில் எத்தனை பிரச்சனை, ஒவ்வொரு வீட்டு பிரச்சனையும் ஊழியக்காரனுடைய உள்ளத்திலே தன் பிரச்சனையாக இருக்கும். அப்போ டெய்லி பிரச்சனை, உங்கள் வீட்டில் ஒரு நாள் பிரச்சனை, இன்னொரு வீட்டில் அடுத்த நாள் பிரச்சனை, ஆனால் அந்த ஊழியக்காரருக்கு டெய்லி பிரச்சனை. ஏன்னா எங்கேயாவது ஒரு வீட்டில் இவருக்கு இவர் அதை சுமக்கணும் இல்லையா, இருக்கிறது இவருக்கு சரீரத்திலே அதனால் அநிமித்தம் பல பாடுகள் உண்டு, மனசுலே நிறைய பாடுகள் இவருக்கு உண்டு. அப்போ இதெல்லாம் பவுல் என்ன சொல்றாருன்னா, இது என் சிலுவை அல்ல, இயேசுவின் சிலுவையில் ஒரு பங்கு. அல்லேலூயா. இதை ஊழியக்காரர்கள் சபை நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகள், விசுவாசிகள் நிமித்தம் வருகிற பாடுகள், இதை ஊழியக்காரர்கள் எப்படி நினைக்கணும், இது ஐயோ நான் பாடுபடுறேன் அப்படி நினைக்க கூடாது, இது இயேசுவின் சிலுவையிலே நான் பங்களிக்கிறேன். அல்லேலூயா. அந்த சீமோன் செய்தது போல ஒரு பக்கம் இயேசுடைய சிலுவையை கொஞ்சம் ஏந்துறதுக்குள்ள ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சந்தோஷப்படணும். சபை ஊழியம் என்பது அத்தனை மகிழ்ச்சிக்குரியது, மகிமைக்குரியது. அல்லேலூயா. பாடுகள் ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் அதன் நிமித்தம் வரப்போகிற மகிமையோ மகா மகா மேன்மையானது. அல்லேலூயா. பிரதான மேப்பர் வெளிப்படும் பொழுது நமக்கு மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை தருவேன் சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, இப்படி பாடுகளை நாம் இயேசுவின் சிலுவையிலே பங்காளிகளாக இருக்கின்றோம். இன்னும் அவர் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 1:5, கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. அல்லேலூயா. அவர் சுமக்கிற சபை ஊழியமாகிய அல்லது இயேசுவின் சிலுவையின் ஒரு பங்களிப்பாகிய அந்த சிலுவையை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஒரு பக்கம் பாடு பெருகினாலும்
எவ்வளவு பாடுபடுகிறதோ அவ்வளவு ஆறுதலையும் கிறிஸ்து எங்களுக்குள்ள என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு, தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியத்துக்காய் பாடு செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்கால் மட்டுமல்ல சில விசுவாசிகளும் ஊழிய பொறுப்புகளை எடுத்து செய்கிறீர்கள். சண்டே ஸ்கூல் நடத்துகிறீங்க, யூத் மினிஸ்ட்ரி நடத்துறீங்க, எல்லாம் இயேசுடைய ஊழியம் தான். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துடைய ஊழியம், ஒரு மிஷினரி ஜபம் பண்றீங்கன்னா அது ஊழியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழை இளையவர்களுக்கெல்லாம் சில காரியங்கள் செய்யறீங்கன்னா அதெல்லாம் இயேசுடைய ஊழியத்தில் உள்ள பங்காக்கும். இப்படி நாம செய்யக்கூடிய அநேக ஊழியங்கள் இருக்கின்றன. எந்த ஊழியத்தை நீங்க செய்தாலும் இயேசுடைய ஊழியத்தை சிலுவையில ஒரு பகுதியை என்ன பண்றீங்க, சுமக்கிறீங்க. சோ அதுக்கு ஆண்டவர் அந்த பாடுக்கு தக்க ஆறுதலை உங்களுக்கு கட்டாயம் தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அருமையான அனுபவம் இருக்கிறது. இன்னும் பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 3:10, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி உயிர்த்தெழுதலில் பங்கடைவதற்கும் சொல்றார். இதுல ஒரு வார்த்தை பயன்படுத்துறார், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியணுங்கிறார். பாடுகளை அறியணும்னு சொல்லல, என்ன சொல்றாரு, பாடுகளின் ஐக்கியம். அதுதான் அந்த வசனத்திலையும் சொன்னாரு, இயேசு விட்டு போனதுல பாக்கிய நான் என்ன செய்கிறேன், இந்த சபைக்காக சுமக்கிறேன். அப்ப இது இயேசுடைய பாடுகள், இயேசுவோடு சேர்ந்து சுமக்கிறது. பாடுகளில் ஐக்கியம், பாடுகளின் ஐக்கியம். இயேசு பாடுபடுகிறார், இப்போ அவர் இப்பவும் பாடுபடுறார். இப்ப என்ன பாடுபடுறார் தெரியுமா, நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆமென். இதெல்லாம் அவர் செய்கிறார், சும்மா இருக்கல்ல இப்போ. அப்போ அவரோடு கூட சேர்ந்து நாமளும் ஊழியங்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது அந்த பரிந்து பேசுதலின் ஊழியமாகிய சிலுவையிலே நாமும் பங்கு பெறுகிறோம். ஹல்லேலூயா. எந்த ஒரு ஊழியத்திலே நாம இடைபடுகிறோமோ அப்ப அது கர்த்தரோடு உள்ள பாடுகளுடைய ஐக்கியம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல மட்டும் நமக்கு ஐக்கியம் இருந்தா போதாது, கர்த்தருடைய பாடுகளிலும் நமக்கு என்ன இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அரசியல் கட்சிகள்ல பாருங்க, சிலர் வந்து கட்சி ஆளுகையில வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார்கள், அடுத்தது கட்சி தோத்துட்டுன்னா ஆளுங்கட்சிக்கு தாவி கொண்டே இருப்பார். இது அரசியல். ஆனா இவன் தாவு தாவ அந்த தலைவனுடைய உள்ளத்துல குறிச்சு வச்சிருப்பான். இந்த ஆளு என்ன செய்வாரு, ஒரு நம்பிக்கையுள்ள ஆள் கிடையாது, ஒரு உண்மை கட்சிக்கு உண்மை உள்ளவர் ஆள் கிடையாது. அவர் பதவிக்காக அவர் என்ன செய்வார், டைமுக்கு டைம் மாறிக்கிட்டே இருப்பாரு. ஆனா இன்னொருத்தன் உத்தமமா இருப்பான், எந்த தோல்வி அடைஞ்சாலும் எத்தனை வருஷம் ஆட்சி கிடைக்காட்டாலும் இந்த கட்சி போதும் அப்படின்னு இருக்கிறான். அப்ப அதை நடத்துகிற தலைவனுடைய உள்ளத்துல இவன் மேல அன்பு இருக்குமா, அவன் மேல அன்பு இருக்குமா, நிச்சயமா உண்மை உள்ளவன் மேலதான் என்ன இருக்கும் அன்பு. ஏன்னா இவன் பாடுகளிலும் ஐக்கியம் வச்சிருக்கான். அவன் பதவியில மட்டும்தான் என்ன செய்வான், ஐக்கியம் வைப்பான், அடுத்தது வேற ஆள்கிட்ட போய் ஐக்கியம் வச்சிருவான் பதவிக்கு. இப்படி நம்ம இருக்க கூடாது, புரியுதா? எனக்கு ஏதாவது நடக்கணும், இயேசு தருவார் ஐயா, ஜப வீட்டில் வந்து ஒரு 10 நாள் இருக்கேன், இல்லைன்னா வேற ஒரு வீட்டில் போய் அங்கே போயிருக்கு, சரியாகுமா? ஜப வீட்டில் வந்து இவங்க நினைச்சது போல 5 நாளில் சோமாகணும், இல்லாட்டா 6வது நாள் மந்திரவாதி வீட்டில் இருப்பா. அப்படிப்பட்ட ஆளை பற்றி ஆண்டவர் தெரியும், சோமே தரமாட்டார். என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள ஆசீர்வாதத்திலும் ஐக்கியம் வைக்கணும், எதுலையும் ஐக்கியமாக இருக்கணும், பாடுகளின் ஐக்கியம் வேணும். நமக்கு இயேசுநாதர் ஜீவனுள்ள தெய்வம். அல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்துல ஒன்னும் தராம நம்மளை தூக்கி போட்டுட்டாருன்னா கூட நமக்கு இயேசுதான் வேணும். அல்லேலூயா. ஏன்னா நித்தியம் அங்க இருக்கிறது, நித்திய நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். ஆனா அப்படி ஒருத்தரையும் அவர் போட மாட்டார், அவர் உண்மை உள்ள தெய்வம். ஆனா நமக்கு அந்த உறுதிப்பாடு உள்ளத்துல என்ன செய்யணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், பாடுகளில் ஐக்கியம் இருக்கணும், இயேசுடைய சிலுவையை சுமக்க சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுருவும் இதை சொல்லுகிறார், 1 பேதுரு 4:13, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. யாருடைய பாடுகளுக்கு பங்காளி, அவருடைய பாடுகளுக்கு பங்காளி. அப்ப இது எல்லாம் இந்த வசனங்கள் எல்லாம் எதை சொல்லுதுன்னா, இயேசுடைய சிலுவையில நமக்கு ஒரு பங்கு இருக்கு, அந்த பாடுகளை நாம் என்ன செய்ய வேண்டும், இயேசுவோடு கூட இயேசுக்காக சுமக்க வேண்டும். ஹல்லேலூயா.
இன்னும் பாருங்கள், மத்தேயு 20:23 இயேசு சொன்னார், என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். இது என்ன பாத்திரம்? சீஷர்களே, இன்னைக்கு என் கூட உட்கார்ந்து திராட்சரச பாத்திரத்துல என்ன செய்யறீங்க, குடிக்கிறீங்க. ஆனா நான் இனி கெத்செமனே தோட்டத்துல போய் இன்னொரு பாத்திரத்தை கையில வாங்க போறேன். அங்க போயிருந்து சொல்லார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடுமானால் நீங்கட்டும் ஐயா, இல்ல இதுல நான் குடிச்சுதான் ஆகணும்னா ஓகே ஐயா அப்படி சொல்றார். அந்த பாத்திரம் அவருக்கு ஞாபகத்துல இருக்கு. இங்க நல்ல அழகா பந்தி உட்கார்ந்து திராட்சரசம் குடிக்கிற இது மட்டுமல்ல, இது சந்தோஷம், சந்தோஷ பாத்திரம், அது துக்கத்தின்றே பான பாத்திரம். அப்ப அதிலும் என்ன இருக்கணும், பங்கு இருக்கணும். நீங்கள் என் பாத்திரத்தில் குடிப்பீர்கள், நீங்கள் என் ஸ்நானத்தை பெறுவீர்கள். என்ன ஸ்நானம்? அவர் யோவான் ஸ்நாபகன் கையில தண்ணீர்ல ஸ்நானம் எடுத்தார். அப்புறம் மேலையாரி வந்தோடனே புறாவின் ரூபத்தில் பரிசுத்தாவி வந்து பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம் பெற்றார். அடுத்தது அக்கினியின் ஞான ஸ்நானம், பாடுகளின் ஞான ஸ்நானம். ஹல்லேலூயா! உபத்திரவங்கள் பாடுகளுக்குள் செல்வதும் அக்கினியின் ஞான ஸ்நானம் என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! இப்படி நாமும் இயேசுவின் சிலுவையை, அதாவது அவருடைய சரீரமாகிய சபைக்காக அல்லது தேவனுடைய ஊழியத்துக்காக பொறுப்புகள் ஏற்று பங்களிப்புகள் கொடுக்கும் பொழுது வரக்கூடிய சகல பாடுகளை கஷ்டங்களை இயேசுவை நினைத்து சந்தோஷமா சுமக்கணும். ஹல்லேலூயா! சபையில ஊழியத்துல ஈடுபடும் பொழுது விசுவாசிகளுக்கும் நிறைய பாடுகள் வரும். சும்மா இருக்கவங்களும் ஏதாவது பேசுவார். அப்ப நான் எவ்வளவு ஒரு டிக்னிட்டியோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எவ்வளவு பிரஸ்டீஜோட வாழ்ந்துட்டு இருக்கேன், என்ன யாரும் இப்படியெல்லாம் பேசினது கிடையாது. இதை சர்ச்சில் போய் ஒரு சண்டே ஸ்கூல் எடுக்க ஆரம்பித்த பிறகு அல்லது ஒரு யூத் மீட்டிங் ஏதோ ஒன்று சுவிசேஷ ஊழியம் போன பிறகு இந்த ஆள் இப்படி என்னை பேசுகிறாரு, இப்படியெல்லாம் பாடுகள் வருது. பார்த்தீங்களா, ஒரு காரியத்தில் நம்ம இறங்கும் பொழுது நாலு பேருடைய வார்த்தை நம்ம கஷ்டப்படுத்தும், வேற சில சூழ்நிலைகள் கஷ்டப்படுத்தும், இதெல்லாம் வரத்தான் செய்கிறது. ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம். இயேசு தேவனுடைய ஊழியத்து நிமித்தம் பசியாக இருந்ததுண்டு, தாகமாக இருந்ததுண்டு, இப்படியெல்லாம் இரவெல்லாம் ஜெபித்ததுண்டு, பல தியாகங்களை அவர் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் செய்து அவருக்கு லிஸ்ட்டு, பெரிய லிஸ்ட் இல்லையா, முட்கிரீடம் சூடப்பட்டார், அடிக்கப்பட்டார், முகத்தில் காரி துப்பப்பட்டார். இதெல்லாம் எதற்கு இவர் செய்தார் என்றால், தமக்காக அல்ல, அவருக்கு பிதா கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றும்படி. அல்லேலூயா! பிதா என்ன ஊழியத்தை இயேசு கொடுத்தார்? மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை உண்டாக்கக்கூடிய ஊழியம், பெரிய ஊழியம். ஆமென். அப்ப இது இயேசு தமது சிலுவையை சுமந்தார். இரண்டாவது அனுபவத்துல பார்க்கும்போது இது நமக்காக அல்லது தேவன் வைத்த ஊழியத்துக்காக, ஊழியத்துக்காக, அந்த ஊழியத்துக்காக இயேசு இத்தனை பாடுபட்டு இருக்கிறார். அப்ப அதே போல நாமும் இன்றைக்கு தேவ ஊழியத்து நிமித்தம் வரக்கூடிய எல்லா பாடுகளை, துக்கங்களை சந்தோஷமா ஏற்றெடுக்கணும். மனசுல என்ன நினைவு இருக்கணும், இது இயேசுவின் சிலுவையில் பங்களிப்பு. அல்லேலூயா! அல்லேலூயா! வாழ்க்கையில எந்த விஷயத்துல கஷ்டப்பட்டாலும் ஆண்டவர் இதை தந்தாரு, தந்ததுனால ஒரு பாரம், பரவாயில்ல, இதை சுமக்கும் பொழுது நன்மை என்ற சந்தோஷத்தோட சுமக்கணும். ஊழியத்துல பாடுகள் வரும் பொழுது இது ஒரு பெரிய பாக்கியமாக்கும். இது இயேசுவோடு நான் என்ன செய்யறேன், சிலுவை சுமக்கிறேன். இயேசுவோடு சிலுவை சுமந்தால் நாளைக்கு இயேசுவோடு ஆளுகை செய்யலாம். அல்லேலூயா! இந்த ஒரு சந்தோஷத்தோடு அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா! இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்த பாடுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்த பாடுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்துவா ஒரு செடுத்து, நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்துவா ஒரு செடுத்து. ஏறுகின்ற தள்ளாடி தவழ்ந்து களை போடே, என் இயேசு குருசை சுமந்தே, என் நேச கொல்கதா பல இன்மே நடந்தே. ஏறுகின்றா. அல்லேலூயா! ஸ்தோத்திரம்.
இயேசு சிலுவையை சுமந்தார் என்று சொன்னேன். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்தார், நாமும் நம்முடைய சிலுவையை சுமக்கும். இயேசு தேவன் கொடுத்த ஊழியமாகிய சபைக்காக அல்லது ஊழியமாக அதை சிலுவையை சுமந்தான் சொன்னேன். அதே போல நாமும் கர்த்தருடைய சபைக்காக ஊழியத்துக்காக சிலுவைகளை சுமக்க வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுது இரண்டாவதாக, இயேசு சிலுவையை சுமந்துட்டு போனது மட்டுமல்ல, அந்த சிலுவையிலே அவரை அறைந்தார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்டார். யோவான் 19:18 சொல்லுகிறது, அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அல்லேலூயா. அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார். அவர் சுமப்பது ஒன்று, அறையப்படுவது என்பது இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு காரியமா இருக்கு. சிலுவை சுமந்து சென்றவரை அதே சிலுவையில் என்ன பண்ணார்கள்? அறைந்தார்கள். அறைந்தார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இப்ப அதே போல நம்மையும் சிலுவையில் என்ன செய்ய வேண்டும்? அறைய வேண்டும். எழும்பி ஓடி போயிடாதீங்க, சொல்றதை கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இப்ப என்ன செய்யணும்? சிலுவையில் அறையணும். இயேசு சுமந்தார், நாமும் சுமக்கணும். இப்ப இயேசு அறைந்தார்கள், நம்ம என்ன செய்யணும்? அறையணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாலு விதமாக அறையப்படுறது பைபிள் சொல்லுது. நாலு காரியம் சொல்லுது பாருங்க. முதலாவது ரோமர் 6:6 சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ எதை சிலுவையில் அறையணும்? முதல்ல நம்முடைய பழைய மனுஷன். புரியுதா உங்களுக்கு? பயம் மாறிச்சா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், பழைய மனுஷனை என்ன செய்யணுமா? சிலுவையில அறைய வேண்டும். இந்த பழைய மனுஷன் யார்? பாவம் நிறைந்த மனுஷன், அக்கிரமம் செய்த மனுஷன், ரொம்ப தீமைகள் செய்த, அநியாயம், அநீதி, அசுத்தம், ஒழுக்கக்கேடு இதெல்லாம் செய்த அந்த பழைய மனுஷனை என்ன செய்ய வேண்டும்? சிலுவையில் அறைய வேண்டும். அல்லேலூயா. சிலுவையில் அறைந்தா பிறகு இறங்கி வர முடியாது இல்ல? அதே மாதிரி என்ன செய்திடணும்? இந்த பழைய மனுஷனை அரைஞ்சிடணும். இனி என் வாழ்க்கையில நீ தலையை காட்டக்கூடாது. அல்லேலூயா. பாவம் செய்த அந்த தன்மைகள் எல்லாம் சேர்த்ததுதான் அந்த புதிய பழைய மனுஷன். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பழைய மனுஷனை சிலுவையில் அறையல, அவனையும் கூடவே கொண்டு திரிகிறாரு. இதுதான் சாட்சி இல்லாம ஆகுது. விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் கொஞ்ச காலம் நல்ல பிரகாசமா வாழ்றாங்க, அப்புறம் பார்த்தா இவரு முன்ன விட்ட பாவத்தை திரும்ப செஞ்சிட்டு இருக்காரு. அது எவ்வளவு சங்கடமா இருக்கு கேட்கறதுக்கு. ஏன்? பழைய மனுஷனை என்ன பண்ணல? சரியா சிலுவையில் அறையல. அரைஞ்ச அவன் எப்படி வருவான்? எப்படி திரும்ப எழும்புவான்? ஆகவே இந்த பழைய அக்கிரமம், பழைய பாவம், பழைய குற்ற செயல்கள் இது திரும்ப எழும்பக்கூடாது. ஆகவே தேவ பிள்ளைகள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று கர்த்தருக்குள்ள வரும்போது செய்ய வேண்டியது, பழைய மனுஷனை பிடித்து என்ன செய்ய வேண்டுமா? சிலுவையிலே அறைய வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நம் உலக மனிதர்கள் எல்லாருடைய பாவங்களை தன்மேல ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தொங்கினார். அல்லேலூயா. அவர் சிலுவையில தொங்கும் போது பயங்கர பாரம் உண்டு. கெத்செமனே தோட்டத்தில் வச்சு அந்த பாரம் அவருக்கு மேல வைக்கப்பட்டது. அது என்னன்னு சொன்னா, முழு ஆதாமின் சந்ததியுடைய பாவ பாரம். அதுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் தண்டனை கொடுப்பாரோ அதனுடைய அகோர வேதனை முழுசும் சேர்த்து யார் அனுபவிக்கிறா? அதாக்கும் வெறும் சிலுவையில் அடிக்கப்படுறது இல்லை, முழு மனுஷனுடைய பாவத்துக்கு என்ன பயங்கர தண்டனைகள், அவருடைய சகல வேதனையும் சேர்த்து இயேசு என்ன செய்யறார்? அனுபவிக்கிறார். அப்படி அவர் சிலுவையில் தொங்குறாருன்னா நமக்காக பாவமானார்னு சொல்லியிருக்கு, நமக்காக சாபமானார்னு. அவர் எப்படியா சாபம் ஆக முடியும்? அவர் எப்படி பாவம் ஆக முடியும்? பாவம் செய்யாதவர்னு கேட்டா, நம்ம பாவங்கள் எல்லாம் அவர் தலையில என்ன செய்திருக்கிறாரு? ஏற்றிருக்கிறார். அதுதான் உங்களுக்கு விளங்கும்படி சொல்றேன். நம்ம கடைக்கு போனா ஒரு பெரிய ஒரு பொருள் வாங்கியாச்சுன்னா அதை தூக்கி இதுல சைக்கிள்ல கட்டி கொண்டு வருவோம் இல்லையா, பின்னால வச்சு கேரியர்ல இல்ல பைக்ல வச்சு கொண்டு வருவோம். ஆனா கடையில போய் கொஞ்சம் மசாலா இவ்வளவு, அது இவ்வளவு, இது இவ்வளவுன்னு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி இவ்வளவு வச்சுக்கிட்டா அதை அங்கே கொண்டுற முடியாது. அதையெல்லாம் சேர்த்து ஒரே பையில போட்டு அதை ஹேண்டில் தொங்க விட்டுட்டு என்ன செய்வார்கள்? வருவார்கள். இதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் மனுஷனுடைய பாவத்தை தூக்கி வச்சாரு, சாபத்தை தூக்கி வச்சாரு, சமாதான கேட்டை தூக்கி வச்சாரு, வியாதியை தூக்கி வச்சாரு, எல்லாத்தையும், தரித்திரத்தை தூக்கி வச்சாரு,
பாடுகள் துக்கங்கள் மனுஷனுடைய இதெல்லா ஐட்டம்ஸையும் சேர்த்து யாருக்கு இதில் போட்டிருக்குப்போம், கச்சமனையில் வச்சு இயேசு மேலே சுமத்தி இருக்கு, அப்படி அவரை சிலுவையில் தொங்க விட்டுருக்கு. அதான் அவர் பாவமானார், சாபமானார். ஹல்லேலூயா. இப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். அப்ப நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் அறைந்தார். எப்படி அறைந்தார்? அவரே அதை சுமந்து அறையப்பட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை சேர்த்து அவர் சுமந்திருக்கிறார். இப்ப நாம என்ன செய்யணும்? இந்த பழைய மனுஷனை என்ன செய்யணும்? அங்கே சிலுவையிலே அடிக்க வேண்டும். பழைய மனுஷனை குறித்து எபேசியர்லும் கொலோசியர்லும் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:25 இருந்து பார்க்கிறோம், கொலோசியர் 3 இருக்கிறது. சுருக்கமா சொன்னேன்னா, பழைய மனுஷனுடைய சில செயல்கள், போய் பேசுவது, திருடுவது, கெட்ட வார்த்தை பேசுவது, தீமை செய்கின்ற கோபம், கசப்பு, மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், வேசித்தனம், பொருளாசை, வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம், துர்க்குணம், அசுத்தம், இதெல்லாம் அந்த பழைய மனுஷனுடைய கேரக்டரும் கான்டக்டும். இவைகளை சிலுவையில் என்ன செய்ய வேண்டும்? அறைய வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது எதை சிலுவையில் அறையணுமா? கலாத்தியர் 5:24 சொல்லுது, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை நல்ல பரிசுத்தமா விசுவாசத்தோட ஜெயமுள்ள ஜீவியம் செய்யணும்னா, முதல்ல பாவ மனுஷனை, பழைய மனுஷனை சிலுவையில் அறையணும். ரெண்டாவது யார் அறையணும்? உலக மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சை, இந்த மாம்சம், இந்த மாம்சத்தையும் அதிலிருந்து எழும்பக்கூடிய இச்சைகள். இந்த மாம்சம் பலது ஆசைப்படும், சாப்பாட்டு மேல ஆசை வைக்கும், கண்ட கண்ட பொருட்கள் மேல ஆசை வைக்கும், பேசித்தனத்தின் மேல ஆசை வைக்கும், எல்லா பொல்லாத ஆசையும் இந்த மாம்சத்துல இருக்கிறது. இந்த மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை எங்க அடிக்கணுமா? சிலுவையில் அடிக்கணும். ஹல்லேலூயா. சிலுவையில் அறைய வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்கள், மாம்சத்தின் கிரியைகள் மோசமானவைகள், அது வெளிப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்த கூடாது, ஆத்மாவை தீட்டுப்படுத்த கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் திரும்ப நரகத்துக்கு போயிடக்கூடாது. கடல்ல இருந்து பிடிச்ச மீன் திரும்ப கடல்ல விழுந்த மாதிரி பாவத்திலிருந்து தப்பின ஆத்மா திரும்ப என்ன செய்திடக்கூடாது? பாவத்தில் விழக்கூடாது. அப்படி என்றால் பழைய மனுஷனு, மனுஷனுடைய செயல்பாடை முற்றிலுமா அங்க சிலுவையில் அறைஞ்சிருக்கணும். மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையணும். மூன்றாவது, கலாத்தியர் 6:14 சொல்லுகிறது, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப பாருங்க, மூணாவது, உலகத்தை பிடிச்சு சிலுவையில் அறையணுமா? அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த உலகத்தை பிடிச்சு சிலுவையில் அறைய முடியுமா? உலகம் சொல்ற வார்த்தை தமிழ் பைபிள்ல 3 காரியத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று வந்து, கர்த்தர் உலகங்களையும் உண்டாக்கினார். அதுல வந்து உலகம் சொல்றது பூமி, பூமி உருண்டை, மண்ணுருண்டையாகிய பூமியை சொல்லுது. இன்னொரு இடத்துல வந்து, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், யோவான் 3:16. அப்போ அது வந்து என்ன உலகம்? மானுட உலகம். உலகம்னா கத்தர் மண்ணில் போய் அன்பு கூறல, மண்ணுலகத்தில் அன்பு கூறல. யார் மேல அன்பு கூர்ந்தார்? மனிதன் மேல. அது வந்து மானிட உலகத்தையும் மானிடர்களை சேர்த்து சொல்லும் போதும் உலகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இன்னொன்னு பிரசங்கியில இருக்கு, உலகத்தையும் அவர்கள் உள்ளங்களிலே வைத்தார். இது என்ன உலகம்? உலகம், அந்த உலகத்தை ஆண்டவர் எங்க வச்சிருக்காராம்? உள்ளத்துக்குள்ள வச்சிருக்க உலகம். இதுக்கு பேர் தான் லௌகீகம், லௌகீக ஆசை இச்சைகள் சொல்லுவோமே. அப்ப 3 உலகத்தை பைபிள் சொல்லுது. ஒன்னு மண்ணுலகம், அடுத்து மானுட உலகம், அடுத்தது இந்த உள்ளத்துக்குள் குடியிருக்கின்ற ஒரு உலகம். அந்த உலகத்தை தான் சிலுவையில் அறைய சொல்றார். அல்லேலூயா. மண்ணுலகத்தை சிலுவையில் அறைய சொல்லல, மானுட உலகத்தை பிடிச்சு சிலுவையில் அறைய சொல்லல. உனக்குள்ளே ஒரு உலகம் குடி கொண்டு இருக்கிறது, அந்த உலகத்தை நீ என்ன செய்? சிலுவையில் அறைந்து விடு. அது ரொம்ப ஆசை இச்சைகளை உனக்கு ஊட்டி உன்னை என்ன செய்யறது? இழுக்கிறது. இந்த உலகம் என்ன செய்கிறது? உலகத்தின் வழிபாடுகளிலே நம்மை கொண்டு சிக்க வைக்கிறது. பைபிள் சொல்லுது, உலக வழிபாடுகளுக்கு நீங்க என்ன செய்யணும்? விலகி இருக்கணும். மனுஷன் பலவித வழிபாட்டு முறைகளை வச்சிருப்பான். ஆனால் சிருஷ்டிகர் என்ன சொல்லுகிறார்? சிருஷ்டிகருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அதுதான் நம்ம பார்க்கணும். மனிதனை உண்டாக்கின தெய்வத்தை ஆராதிப்போம், மனுஷனால் உண்டாக்கப்பட்டவைகளை ஆராதிக்க போகக்கூடாது இல்லையா. சிருஷ்டிகராகிய தெய்வம் இருக்கிறார்,
அந்த தேவனை நம்ம ஆராதிக்கணும். அவர் அவருடைய ஆராதனைகளை தான் செய்யணும். உலக வழிபாட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அடுத்து பாருங்க, உலக வேஷங்கள், உலக வேஷம் தரிக்க கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. எல்லாத்துக்கும் வசனம் எடுத்தா டைம் போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக வேஷம் தரிக்க கூடாது. உலகத்தான் உடுத்துறது போல நீயும் உடுத்தினா எப்படி? உலகத்தான் நகை போட்டான் சொல்லி நீங்களும் நகை போட்டா எப்படி? என்ன பல வேஷங்கள், பைபிள் சொல்லுது. இதெல்லாம் வஸ்திரம் எப்படி தரிக்கணும் பைபிள் சொல்லுது. நகை போன்ற அலங்காரங்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படி பைபிள் சொல்லுது. முடி வெட்டுறத கூட பைபிள் சொல்லுது. ஆமென். ஸ்திரீகள் முடிய ஒழுங்கா வளர்த்து போடணும். சகோதரர்கள் முடிய கரெக்டா என்ன செய்யணும், வெட்டிடணும். இதெல்லாம் பைபிள் நமக்கு சொல்லுது. அப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு மாடஸ்டாக உடுத்து தகுதியுள்ள வஸ்திரம் தரித்து எல்லாவற்றிலும் தகுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி உலக வேஷங்களோடு ஒத்து போகக்கூடாது. உலக ஆடம்பரங்கள் இதெல்லாம் இந்த மனசுக்குள்ள குடியிருக்கிற உலகமாக்கும் நம்மளை என்ன செய்யறது, துண்டி துண்டி விடுகிறது. உலக ஆடம்பரங்களுக்கு விலகி இருக்கணும். இன்னைக்கெல்லாம் ஆடம்பரம் ரொம்ப மோசமா போகுது. பணம் வந்தா ஆடம்பரம் தான், அப்படி ஆகக்கூடாது. பணம் எவ்வளவு தந்தாலும் ஒரு கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை செய்ய பழக வேண்டும். அல்லேலூயா. கல்யாணம் நடத்துறத பாருங்க, ஒரு நாள்ல எத்தனை லட்சங்களை வாரி வீணடிக்கிறாரு. பட்டாசு கொளுத்தி எவ்வளவு ஆயிரங்கள் போகுது, வீணான அலங்காரங்களுக்கு எத்தனை செலவு. பயங்கர மோசம் இதெல்லாம். எதுக்கு வீண் செலவு பண்ணணும், ஆடம்பரத்தை காட்டுறது. ஒரு நேரம் இதுக்கு வஸ்திரம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ரூபா உள்ள வஸ்திரம், அதை பிறகு அங்கே தொங்க போட்டிருக்கோம். அது பிறகு ஒரு நாளும் உடுக்க முடியாது. இங்கே உள்ள சூட்டில் வெள்ளைக்காரன் கோட்டு போட்டான்னா அவன் குளிர் பிரதேசத்தில் வாழுவான். அதை போட்டுக்கிட்டு இவன் சூட்டு பிரதேசத்தில் நின்று என்ன கஷ்டப்படு. சரி கஷ்டப்படுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தோத்துறோம். நம்ம சொல்றது என்னன்னா, நீங்க இந்த வீண் செலவுகளுக்கு என்ன செய்யாதீங்க, போகாதீங்க, ஆடம்பரங்களை தேடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நிய தேசத்து வஸ்திரம் உடுக்காதேன்னு பைபிள் சொல்லுது. சொன்னா யாரு கேப்பா? கல்யாணத்துக்கு ஃப்ராக்கு போடணும். ஒரு பிள்ளை ஃப்ராக்கை போட்டுட்டு கல்யாணம் நடத்தி, அன்னைக்கு இங்க இது சென்னையில் நடந்த கல்யாணம், அப்போ பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு பாஸ்டர் உட்கார்ந்துருக்கார் நடத்தினவர். இவ அந்த இதுலேருந்து எழும்பி அங்கே போறவர்களை தத்தி உள்ள போயிட்டா. நல்ல வேலை மாப்பிள்ள பிடிச்சிக்கிட்டார், இல்லைன்னா மூக்கடிக்க விழுவா. அன்னைக்கு அந்நிய தேச வஸ்திரம் போட்டு உனக்கு நடக்க பழக்கம் இல்லை, அதில் உனக்கு எப்படி செய்யணும்னு தெரியலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இப்படி தான் செய்வார்கள். நம்ம ஆட்கள்கிட்டையும் இந்த நிறைய தப்புகள் இருக்குது. நகையை மட்டும் போட மாட்டார்கள், பாக்கி உள்ள அவ்வளவு சாம்பலையும் அதையும் இதையும் எடுத்து பூசிக்கிடுவார். அப்புறம் முகத்தையே மறு ரூபாக்கிடுவார்கள். நம்ம கல்யாணத்தில் ஃபோட்டோவில் தந்த பிள்ளை தானா இது, வேறு ஆள் மாறாட்டம் எதுவும் பண்ணியிருக்காங்களா, பயப்பட வேண்டியதாக இருக்குது. அப்படி கொண்டு போய் பியூட்டி பார்லரில் என்ன செய்கிறது, அதுக்கு பேர் ஃபேஷியலாம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபேஷியல் சோஷியல் இதில் தான் இன்னைக்கு கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிறது. பாருங்க இப்படிலாம் பண்ணுறது, இதுலேயும் சங்கடம். இக ஏகப்பட்ட கிரீம் எல்லாம் பூசி எடுத்து பிள்ளையை கொண்டு நிறுத்திட்டு வீடியோ காரங்க கிட்ட பயங்கர 100 வாட்ஸ் பல்ப் வச்சு அடிப்பான். இது சிமெண்ட் உருகி வரைஞ்ச மாதிரி வாடி. நான் கிட்ட நின்று பார்த்ததுனால சொல்லு, அதுகளுக்கு தர்மச்சங்கடமான நிலைமையை பார்த்தா இப்படி ஒரு கல்யாண நாளில் இப்படி உபத்திரவப்படுத்தணுமா அதை? கத்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கோ அழகுபடுத்தணும்னு சொல்லி அதுகளை போட்டு உபத்திரவப்படுத்தி வீண் செலவுகளும் உலக ஆடம்பரம் மக்களை உள்ளத்துல உலகம் குடிகொண்டுருச்சுன்னா இப்படிதான். அதனால தான் சொல்ல அந்த உலகத்தை பிடிச்சி என்ன செய்ய, சிலுவையில அறைந்து விடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் அப்படிதான், அவர் செய்தார் இவர் செய்தார்னு சொல்லி நானும் போவேன்னு சொல்லாதீங்க. புரியுதா? அந்த ஆள் குடியில விழுந்தார், அதனால நானும் போய் விழுகேன், அப்படி போவீங்களா? அப்படிதான் சிலர் சொல்றது, அவர் செய்தார்ல இவர் செய்தார்ல அப்ப நானும் செய்தா என்ன, நீயும் போய் விழு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஞானம் வேண்டாமா? நாம் நல்லவர்களை பார்த்து பின்பற்ற படிக்கணும். எதுல யார் நல்லா செய்யறாங்களோ அவங்கள பின்பற்றுவோம். ஒட்டு மொத்தத்துல கிறிஸ்துவ பின்பற்றுவோம், அதுதான் நல்லது. மனுஷனை பின்பற்ற போனாலே தொந்தரவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உலகத்தை அதனுடைய இது உலகத்தினுடைய காரியங்களை எல்லாம் சிலுவையில் அறையணும். பணாசை, பொருளாசை, சொத்தாசை, பதவி ஆசை, இதெல்லாம் இந்த உலகம் செய்கிற வேலை தான். ஆமென். ஏன்னா உலகத்து பயங்கர இழுப்பு சக்தி. இந்த மைக்க தூக்கி போட்டேன்னா எங்க வரும், அப்படியே இழுத்துறோம். பெரிய யானையை தூக்கி மேலே போடுங்க, அதையும் என்ன செய்தோம், பூமி இழுத்துறோம். ஒரு சின்ன பேப்பர் துண்டை தூக்கி போடுங்க, அதையும் என்ன செய்யும், இழுத்துறோம். அவ்வளவு சக்தி இருக்கு இந்த பூமிக்கு.
அதாக்கு அந்த மண்ணுக்கு சக்தி, அதை தூக்கி உள்ள வச்சா அது உள்ள இருந்து உங்களை அங்கே இழுக்கும். ஆமென். மண்ணுக்குரியவர்களாய் மாற்றி போடும். நாமோ விண்ணுக்கு போக வேண்டியவர்கள். அல்லேலூயா. இந்த எல்லா கட்டுகள்ல இருந்து விடுதலை பெற்று வெற்றியோடு அங்க போய் சேரணும். அங்க போனா பசும்பொன் தரையில் நடக்கலாம். அல்லேலூயா. அங்க போனா பசும்பொன் தரையில நடப்போம். இங்க இருக்காது. எங்க இடக்கும்? அங்க இருக்க வேண்டிய ஐட்டத்தை உருட்டி இங்க போட்டா எப்படி? கொஞ்சமும் நமக்கு ஞானம் இல்லையா? அல்லேலூயா. டைம் இல்லை, இருந்தாலும் சொல்லணும். பாயிண்ட் வரும்போது சொல்லாம இருக்க விடா. இல்ல, மோடி லோன்னு ஒரு காட்டுவாசி மக்கள் இருந்தாங்களாம். புரூஸ் வோல்சன் ஒரு மிஷினரி ஊழியம் செய்ய போயிருந்தார். அவருடைய சரித்திரத்தில் தான் இதை நான் படித்தேன். அந்த மக்களுக்கு இந்த மிஷினரியுடைய முயற்சியினால அரசாங்கம் வந்து ரோடு போடு, எலக்ட்ரிக்கு இது கொண்டு வரான், கரண்ட்டு ஒயர். இது அவங்களுக்கு கரண்ட்டையும் பார்த்தது இல்லை, ரோடையும் பார்த்தது இல்லை. இவங்க வேலை செய்துட்டு போனோடனே அவன் எல்லாம் வந்துடுவான். வந்து இந்த கேபிள் எல்லாம் வெட்டிடுவான். வெட்டி காதில் சுருட்டி போட்டுக்குவான், இடுப்பில் சுற்றி கட்டிக்கிடுவான். இப்படி போட்டு டாரு டப்பாவில் கையை விட்டுருவான். விட்டு அதை உருட்டி எடுத்து காதலையும் எல்லா இடத்துலையும் போட்டுட்டு நிற்பாங்களாம். அதை மாதிரி தான் இப்போ நம்ம ஆளுகளும் செய்துட்டுருக்கு. அங்கே ஆண்டவர் டாருக்கு பதில் என்ன போடுறாரு? பொர்த்தளம் போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஆளு அது தெரியாமல் அதை உருட்டி என்ன பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ அந்த வெளிப்பாடு கிடச்சிட்டுன்னா இதெல்லாம் தானாக என்ன செஞ்சிடும்? போயிடும். உலகம் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதான் பிரச்சனை. அந்த உலகத்தை நீங்கள் சிலுவையில் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்தம் வரும், வேறுபாடு வரும். அல்லேலூயா. ஒருத்தரையும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஸோ சிலுவையில் சிலுவையில் அறையணும். நாலாவதாக கலாத்தியர் 2:20 சொல்லுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ நாலாவது சிலுவையில் அறைய வேண்டிய விஷயம் நான் என்கிற சுயம். சுயத்தை என்ன செய்யணும்? சிலுவையில் அடிக்கணும். அவர் சொல்லிட்டார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். சுயமும் ஒரு பொல்லாத காரியம், கிறிஸ்துவை விட்டு நம்மை விளத்தள்ளுகிற காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பழைய மனுஷன் ரொம்ப ஆபத்தானவன், அவனை சிலுவையில் அறையணும். மாம்சம் அதனுடைய ஆசை இச்சை சிலுவையில் அறையணும். உலகம் அதனுடைய ஆசை இழுப்புகள் மனுஷனை ரொம்ப பாடாபடுத்து. சுயம் இருக்கிறவர்கள் சபை கூடி வர்றதில் ரொம்ப இடரலாத்தான் இருப்பார்கள். ஏன்னா கர்த்தரே வந்து சுயத்தை உடைச்சி பிறர் நலத்தினால் நம்மை நிறைக்க தான் சபையே கூட்டுறார். அல்லேலூயா. இல்லைன்னா அவர் பாட்டுக்கு நீ தனித்தனியாக ரசிக்கப்பட்டு பல்லவத்துக்கு வான்னு விட்டுருப்பார். ஒரு சபையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஆனால் இந்த சபை ஐக்கியம் இதெல்லாம் ஆண்டவர் இந்த ஊழியங்களை பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்து அப்போஸ்தலர் ஊழியத்தை செய்ய வைத்த காரணமே மக்களை தேவ சாயலில் உருவாக்கணும். கர்த்தருடைய உள்ளத்தின் அந்த தன்மைகள் மக்களுக்குள்ள வரணும். அதை வர வைக்கிறதுக்கு தான் நம்ம நாலு பேரோட பழகி நாலு பேருக்கு உதவி செய்து ஒருத்தர் பேசும்போது சில காயங்கள் வரும், தட்டுமுட்டுகள் வரும் இல்லையா, அதில் எல்லாம் நம்ம உருவாக்கப்படணும். அல்லேலூயா. சண்டையாக மாற்றக்கூடாது. ஒரு மாறி மாறி ஒரு வருத்தம் வந்துடும், அதை உடனே சண்டையாக பிரச்சனையாக பகையாக மாற்றாமல் அதை சகிக்க பழகி அதை எப்படி நம்ம நல்ல முறையில் எடுத்துக்கொள்வது, இது நல்ல கிறிஸ்துவின் தன்மை வளரும். இப்படி இப்படி நமக்குள் ஒரு உருவாக்கப்படணும் ரொம்ப தேவை. சுயம் அழிய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில் அறையப்பட வேண்டிய நாலு காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். இதிலே நீங்கள் தெளிவாக இருக்கணும். அது அறையப்படாமல் நமக்குள்ள கிரியை செய்துட்டு இருந்துச்சுன்னா நம்முடைய பரிசுத்த ஜீவிய ஓட்டத்துக்கு பிரச்சனை, தடை உண்டாகும். அல்லேலூயா. அறையப்பட வேண்டியதை அரைஞ்சு நம்மளை விட்டு விலக்கி நிறுத்திட்டோம்னா நம்ம ஜீவியம் அழகாக என்ன செய்யும்? வெற்றி பெற்று முன்ன போய் கொண்டிருக்கும். அல்லேலூயா. சிலுவையில் அறையுண்டு இனி வாழ்வாது நான் அல்ல சிலுவையில் அறையுண்டே இனி வாழ்வாது நான் அல்ல எனது அமே அவரின் மகிமையே எனது லட்சியமே என் சொந்தமே எழுந்து காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே எழுந்து காண்பேனோ. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டைம் போனதுனால கடைசியாக மூன்றாவதாக நம்ம முதல்ல சிலுவையை
சுமக்கணும்னு பார்த்தோம். நம்ம சிலுவையை சுமக்கணும், இயேசுவின் சிலுவையில் பங்களிக்கணும். ரெண்டாவது சிலுவையில் நம்ம என்ன செய்யணும், அறையப்படணும்னு பார்த்தோம். பழைய மனுஷனை அறையணும், மாம்சத்தை அதன் இச்சையை அறையணும், உலகத்தை பிடிச்சி சிலுவையில் அறையணும், இயத்தை சிலுவையில் அறையணும். இதெல்லாம் ஒரு வெற்றியான வாழ்வுக்கு வழிகோலும். கடைசியாக சிலுவையை சகித்தல். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மூச்சு போகும் வரைக்கும் அந்த சிலுவை என்ன செய்தார், சகித்தார். இறங்கி வா இறங்கி வா அப்படியெல்லாம் கூப்பிட்டாங்க, சகிக்கணும். ஹல்லேலூயா. பாதியில் விட்டுட்டு நான் என்ன செய்ய முடியேன், இறங்கி வரமாட்டேன், என் அப்பா சித்தத்தை உடைக்க மாட்டேன், அப்பா தந்த சிலுவையை நான் பாதியில் என்ன செய்ய மாட்டேன், உடைக்க மாட்டேன், இந்த சிலுவையை முழுவதும் நான் சகிப்பேன். ஹல்லேலூயா. சிலுவையை சுமக்கணும், சிலுவையில் அறையப்படணும், அடுத்த சிலுவை என்ன செய்யணும், சகிக்கணும். எபிரேயர் 12:2, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சிலுவையை முழுவதும் சகித்ததுனாலதான் இன்னைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் என்ன செய்ய முடியுது, இருக்க முடியுது. அங்க இந்த ஆட்கள் எல்லாம் தூண்டினதை பார்த்துட்டு தன்னுடைய வல்லமையை காட்டி இறங்கி இருந்தாருன்னா மொத்தம் தோல்வியா என்ன செய்திருக்கும், முடிஞ்சிருக்கும். அவர் பொறுமையோட சிலுவையை கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன செய்தார், சுமந்தார். அதுவே தேவ பிள்ளைகளே, சில சிலுவைகள் சீசனலா இருக்கும், கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும். சில சிலுவை கொஞ்ச நாள் இருக்கும், நீங்க அதுக்கு கஷ்டப்படக்கூடாது. கத்தர் சகித்தாரே, ஆண்டவர் இவ்வளவு நாள் இந்த பாடு எனக்கு வச்சிருக்கிறாரோ, நான் சகிப்பேன் என்று சொல்லி இருக்கணும். அல்லேலூயா. பாட்டு பாடும், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே, சகிப்பேன் சகிப்பேன் சகித்து கொண்டே. ஆமா, அப்படித்தான் பாடணும். உண்மை இல்லை, நல்லா சகிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8:18 சொல்லுது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. ஏன் சகிக்கணும், நம்ம சைக்க சைக்க அங்க பயங்கர மகிமை எனக்கு ஏறிக்கிட்டு இருக்கு, பரலோகத்துல என் கணக்குல பலன் பெருகி கொண்டு இருக்கிறது, நான் போய் நித்திய நித்தியமா காலமா வாழ வேண்டிய வீடு அது. இங்க எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் 80 வருஷம், அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். பாடுதான், சஞ்சலம் தான். யார் விரும்புவார்கள், 100 வயசு வாழணும்னு விரும்புவார்கள், 50 வயசானவங்க சொல்லுவார்கள் ஒரு 80ல எல்லாம் போயிட்டா நல்லதுதான், தோத்திரம் அப்படிம்பாரு. பாடு யாருக்கு சகிக்க முடியும். அதனால அப்படித்தான் இருக்கு இந்த உலக வாழ்க்கை. அதுலயும் நீங்க எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் 100 வருஷம் தானே, ஆனா அங்க போனா 1000 கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்கள். அப்ப அந்த வாழ்க்கைக்கு நம்ம ஆயத்தமாகணும். அதுக்காக அங்க மகிமை சேர்க்கறதுக்கு, அங்க மேன்மை சேர்க்கறதுக்கு பாடுகளை பொறுமையோடு கடைசி மூச்சு வர என்ன செய்ய வேண்டும், சகிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுல உங்களுக்கு ஒன்று தெரியும், அநியாயத்துக்காக பாடுபடுறது இந்த லிஸ்ட்ல சேராது. திருடிட்டு ஸ்டேஷன்ல போய் கடந்துட்டு வந்து இயேசுக்கா பாடுபட்டேன்னு சாட்சி சொல்லிடுறாத. கத்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அக்கிரமம் செய்துட்டு 4 பேர் பிடிச்சி அடிச்சிருப்பான், இயேசுக்கா அடிக்கப்பட்டேன்னு சொல்லிடுறாது. அத போல தூஷணம் கிடையாது. ஆமே ஸ்தோத்திரம். சில சமயம் நம்ம இப்படி ஏமாந்துரும். ஒரு தடவை ஒரு பாஸ்டருக்காக ஒரு பிரச்சனை ஆயிட்டு சபையில், கடைசியில் அவரு அந்த ஊழியக்காரருக்காக பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் எல்லாம் போயிருக்கோம். அப்போது ஆர்டிஓ முன்னிலையில் அவங்கள ஒரு டீம் எங்களை ஒரு டீமாக ரெண்டு பக்கம் உட்கார வச்சு பேச்சு நடக்கும். பேச்சு நடக்கும்போது திடீர்னு நான் எழும்பி பேச ஆரம்பித்தோன்னே அங்கே இருக்கிற லீடர், அவங்க லீடர் சொன்னால், சார் நீங்கள் பேசக்கூடாது உட்காருங்க அப்படின்னு. நான் ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்லி, இல்லை உங்கள் சபையை பற்றி எங்களுக்கு தெரியும், உங்கள் ஊழியத்தை தெரியும், நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன், நீங்கள் இதில் பேசக்கூடாது அப்படி. எனக்கு புரியலை அப்போ நான் பேசினேன். பிறகு விஷயம் பார்த்தா நம்ம போன ஆள் சரி கிடையாது, இவர் அவருக்கு சொந்தக்காரர், இவர் ஊழியக்காரரு, ஆனால் அவருக்கு மனைவிக்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைய பாடாப்படுத்தி அது கணத்தில் குதிக்க போய் அதெல்லாம் காப்பாற்றி விட்டது இந்த சுவிசேஷ எதிர்ப்பாளர் லீடர். எப்படி இருக்கு? அப்போ நீ அநியாயமெல்லாம் செய்துட்டு பாடுபட்டுட்டு இதை பாவப்பட்ட பாஸ்டர்மாரெல்லாம் கூட்டிகிட்டு போய் சபையை உத்தரவு பண்ணிட்டான், சபையை நிறுத்தி போட்டுட்டான்னு சொல்லு. உள்கடப்பு பார்த்தா வேற, அதான் அந்த மனுஷன் சொல்லிக்கா, நீங்கள் பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். நம்ம தெரியாமல் போய் அங்கே பேசிட்டு உட்காந்துருக்கோம். பாருங்க இப்படி இருக்கு, அநியாயமா அநியாயம் செய்துட்டு பாடுபட்டா அது இந்த பட்டியலில் வராது, அதுக்கு கர்த்தரும் தண்டனை கொடுப்பார். அல்லேலூயா. 1 பேதுரு 2:19, தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம்
ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். ஆமென். நீ தேவன் மேல் வைத்திருக்கிற பற்றுதல் அந்த மனசாட்சி நிமித்தம் நியாயம் இல்லாம உன்னை போட்டு கஷ்டப்படுத்துறாங்களா, அது கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். உன்னை அவன் அடிச்சது நியாயம்னா அதற்கும் நாம் பிரசங்கம் பண்ற இந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பேதுரு 1 பேதுரு 2:10-2:20 சொல்றாரு, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். நன்மை செய்யுங்க, பாடுபடுங்க. தீமை செய்து என்ன செய்யாதீங்க, பாடுபடாதீங்க, அது வேற. ஆகவே இன்றைக்கு சகிப்புத்தன்மை, இன்னைக்கு இந்த உலகத்துல சகிப்புத்தன்மையே இல்லை பாருங்க. ஒரு சின்ன காரியத்துக்கும் போய் தற்கொலை பண்றாங்க, சின்ன காரியத்துக்கும் போய் என்னென்னமோ பண்றாங்க. டீச்சர் ஸ்கூல்ல ஏதோ பேசிட்டாங்கன்னா உடனே போய் என்ன பண்றாங்க, தற்கொலை பண்றாங்க. ஏற்கனவே அரசாங்கம் சொல்லியிருக்கு பிள்ளைகளை அடிக்கப்படாது, அதுக்கு மேலே இப்போ என்ன செய்யவும் கூடாதான், பேச ஒரு வார்த்தையே சகிக்க மாட்டேங்கிறாங்க. சகிப்பு தன்மையே இல்லை. நீங்கள்லாம் வாழ்ந்த காலத்தில் எப்படி டீச்சர் மார் ஒரு பெரிய பரம்பு வச்சுருப்பா, போட்டுவாங்க அடி மாட்டை அடி மாதிரி தான் அடிக்க சொல்லு, வார்த்தையெல்லாம் வெளியே சொல்லக்கொள்ளாது. அப்படிலாம் வார்த்தையை நம்ம கேட்டோம், எல்லாம் பொறுமையாக சகிச்சு நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த இந்த தலைமுறை அப்படி கிடையாது. நீங்க பெற்றோரே கொஞ்சம் கடினமா பேசி பாருங்க, ரியாக்ஷன் பார்க்கலாம். என்ன சகிப்புத்தன்மை இல்லை தேசத்துல? சகிப்புத்தன்மை இல்லை. நம்ம தேசம் பல ஜாதி பல மதம் சேர்ந்து வாழக்கூடிய தேசம், ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப என்ன இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை. இதுதான் சங்கடமான விஷயம். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் நல்ல சகிப்புத்தன்மையில் வளர வேண்டும். அல்லேலூயா. பொறுமையோட சகித்தால் தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். நான் என் வார்த்தைகளை இங்கே நிறுத்துகிறேன். இயேசு தன்னுடைய சிலுவையை சுமந்தார், நாமும் நம்முடைய சிலுவைகளை சுமக்கணும், முறுமுறுப்பு கூடாது. இயேசு ஊழியமாகிய சிலுவையை சுமந்தார் நமக்காக, அதே போல நாமும் அவருடைய ஊழியத்தின் பாடுகளையும் கூட சேர்ந்து என்ன செய்யணும், சுமக்கணும். பாடுகளின் ஐக்கியம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், நாமும் 4 காரியங்களை சிலுவையில் என்ன செய்யணும், அறையணும். எதையெல்லாம் அறைய வேண்டும், பழைய மனுஷனை, மாம்சத்தையும் அதன் இச்சைகளை, உலகத்தை, அடுத்தது சுயத்தை. இந்த 4 என்ன செய்ய வேண்டும், சிலுவையிலே அறையணும். அடுத்தது எந்த சிலுவையை ஆண்டவர் தந்தாலும் அது கடைசி மூச்சு வர ஆண்டவரா அதை மாற்றி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போற வரைக்கும் பொறுமையோடு என்ன செய்ய வேண்டும், சகிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுவோம், கண்களை மூடி ஜோம். சிலுவை சுமந்து நான் ஏகிடுவேன், அவ சிலுவையை எங்கும் கூறி உயர்த்திடுவேன். சிலுவை சுமந்து நான் ஏகிடுவேன், அவ சிலுவையை எங்கும் கூறி உயர்த்திடுவேன். சிலுவையின் பாடுகள் பெருகிடவே நான் சிலுவையால் ஜெய கீதம் பாடிடுவேன். சிலுவையின் பாடுகள் பெருகிடவே நான் ஜெய கீதம் பாடிடுவேன். அப்போ சிலுவையின் மேன்மையால் கழித்திடுவேன், நான் சிலுவையால் வரும் மொழி அணிந்திடுவேன். ஆயந்தன் பாக்கியத்தை எண்ணிடவே எனக்கு ஆனந்தமே பரமானந்தமே. ஆயந்தன் பாக்கியத்தை எண்ணிடவே ஆனந்தமே பரமானந்தமே. சிலுவை சுமந்து நான் ஏகிடுவே, அவ சிலுவையை எங்கும் கூறி உயர்த்திடுவே. சிலுவை சுமந்து நான் ஏகிடுவே, அவ சிலுவையை எங்கும் கூறி உயர்த்திடுவே. சிலுவையின் பாடுகள் பெருகிடினோம் நான் சிலுவையால் ஜெய கீதம் பாடிடுவே. சிலுவையின் பாடுகள் பெருகிடினோம் நான் சிலுவையால் ஜெய கீதம் பாடிடுவேன். அப்போ சிலுவையின் மேன்மையால் கழித்திடுவேன், நான் சிலுவையால் வரும் முடி அணிந்திடுவே. ஆயந்தன் பாக்கியத்தை எண்ணிடவே எனக்கு ஆனந்தமே பரமானந்தமே. ஆயந்தன் பாக்கியத்தை எண்ணிடவே எனக்கு ஆனந்தமே பரமானந்தமே.
ஆயுதன் பாக்கியத்தை எண்ணிடவே எனக்கு ஆனந்தமே பரமானந்தமே. ஆயுதன் பாக்கியத்தை எண்ணிடவே எனக்கு ஆனந்தமே பரமானந்தமே. ஆயுதன் பாக்கியத்தை ஒரு அபாலா சங்கரா தீனமாதல கந்துரா ஓ பேர்மை வாழ்வில் அணிவித்தக்கதாக சிலுவை பேர்மை அனுபவிக்கத்தக்கதாக ஓ அல்லேலூயா. சாபத்தின் சின்னமாய் சிலுவை ஆசீர்வாத சின்னமாய் மாற்றின கர்த்தர் இந்த ராத்திரி வேளை சிலுவை சுமக்கும்படி சிலுவையில் அறைய வேண்டியது அறையும்படி சிலுவை சகிக்கும்படி விசேஷித்த கிருபைகளை ஒவ்வொரு வாழ்விலும் ஊற்றும். உரபாத அலகாதோர பாஷா தல பூதர பாதுர பால பூகபால உரபால பாஷால பதுர பதுர பால பிக்கபால பாஷால பதுரியா உபால பாஷால பதுரியா. தடைகள் மாறட்டும், சுயம் உடைக்கப்படட்டும், சுயத்தை சாம்பலாய் மாற்றும், பரிசுத்த அக்கினி இறங்கட்டும், பரிசுத்த அக்கினி இறங்கட்டும். உலகமோ ஆமீன் உலகத்தினுடைய ஆசை இழுப்புகளிலிருந்தோ ஜெயம் பெறட்டும், ஜெயம் பெறட்டும். ஓ மாம்சமோ அது ஆசை இச்சைகளோ இயேசுவின் நாமத்தில் சிலுவையில் அறையப்படட்டும், சிலுவையில் அறையப்படட்டும். அந்த பழைய மனுஷனுடைய சகல கிரியைகள் சுபாவங்கள் தன்மைகள் இயேசுவின் நாமத்தில் சிலுவையில் அறையப்படட்டும். ஒரு அபாலப கபாலபா தூர பாலபா சாதால பௌதரா தீர பாலபா ஓ கபால பாலபா கபாலபா தூர பாலபாலபா சந்தர தூர பதரவி கபௌரியா. இயேசுவின் நாமத்தில் விடுதலையான ஜீவியம் பரிசுத்த ஜீவியம் ஆவிக்குரிய சுவாதீனம் ஆமை தேவ கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் இறங்குவதாக நிரப்புவதாக ஒரு புதிய விடுதலை உண்டாவதாக உள்ள பதால பக்கபா சந்தூரா தூர பாலப கபால ரிஃபால பரபோதர பங்கெடுக்கின்ற glory 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 சந்தோஷத்தோடு அந்த சிலுவையை சுமக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விசுவாச மக்களுக்கும் கிருபை கொடுப்பீராக, கிருபை கொடுப்பீராக. சிலுவையில் அறைய வேண்டியதை சிலுவையில் அறைந்து வெற்றியாய் ஜீவிக்க உதவி செய்வீராக. சகிக்கிற கிருபையை தாரும். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இப்பொழுது உள்ள அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தீரே ஆண்டவர. அதே போல சிலுவையை சகிக்கின்ற கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒற்றுமையா. Hallelujah, Hallelujah, Praise God, Praise God. எல்லாரும் கரங்களை தட்டி கத்துறை சூத்திரம் பண்ணலாம். சூத்திரம் 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 Hallelujah, 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 Hallelujah. Praise the Lord, Praise the Lord, Glory Jesus. Thank you Lord, Thank you Lord. அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். தகப்பனே, உம்முடைய மிகுந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். திருக்குறளுடைய வட்ட கன்வென்ஷனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஞாயிறு இரவும் தேவ பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கொண்டு வந்து இந்த கூட்டத்தை ஆசீர்வாதமாய் நடத்தி தந்த தயவுக்காய் துதிக்கிறோம் அப்பா. பாச அருள்ராஜ் அவர்களை பலப்படுத்தும், சகோதரி ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளிலிருந்து இன்னும் இந்த ஊழியம் ஒரு மேன்மை அடையும்படியாக, இந்த வட்டத்தின் கீழான ஊழியங்களில் ஒரு பெரிய பிரகாசம் வரும்படியாக, தேவன் நினைத்த கிரியைகள் நடக்கும்படியாக, தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்குள்ள விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய கிரியைகள் பலமாக விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல இந்த வட்டத்தில் எல்லா சபைகளில் உள்ள விசுவாச மக்களை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறோம். புதிதாக எங்களோடு இணைந்திருக்கிற செட்டிக்குளம் சபைக்காக ஜெபிக்கிறோம். அருமையான ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறோம், விசுவாச மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாருமேலும் கிருபை உண்டாகட்டும். தொடர்ந்து உம்முடைய ஐக்கியத்திலே நாங்கள் மேன்மடைந்து முன் செல்ல உதவி செய்யும். வந்திருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், கிருபையினால் நிரப்பும், சத்தியத்தினால் நிரப்பும், அபிஷேகத்தால் நிரப்பும் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவ சித்தம் செய்கிற அந்த அனுபவத்தால் எங்களை நிரப்பி நாங்கள் இந்த உலகத்திலே உம்முடைய சித்தம் செய்வதற்காக தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய வல்லமை உள்ள நல்ல கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த கன்வென்ஷன் மூலமாக தேவனுடைய பலமான செயல்கள் வெளிப்படுவதாக, தொடர்ந்து மது கிரியைகள் உண்டாவதாக. ஆசீர்வதிப்பீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவ செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்த வட்டத்துக்குட்பட்ட எல்லா ஊழியங்களோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக. ஆமே. துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.